எந்த இடத்துலயும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். எனக்கு எப்படி இந்த வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பல இடங்கள்ல கேட்டீங்க. என்ன நான் எங்கேயும் நான் சொல்லவே இல்லை. சரி ஒரு நல்ல ஒரு டைம் வரும்போது சொல்லிக்கலாம். ஒரு புத்தகம் ஒன்று எழுதிட்டு இருக்கேன், கட்டி அணைத்து முத்தமிடு அப்படின்னு. பேரே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கா? பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு, இதுதான் நம்ம எழுதிட்டு இருக்கக்கூடிய அந்த புத்தகத்துக்கு பேரு. அது பாருங்க, புரட்டி போடும் அந்த புத்தகம் வந்ததுனாவே. அந்த புத்தகம் வந்து நீங்க படிக்கும் போது தெரியும் அது வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கும். அது உலக உலக வாழ்க்கையை ரொம்ப ஈஸியா பிறந்ததுல இருந்து சாகுற வரையும் எழுதிட்டு இருக்கேன். நான் எழுதல, இறைவன் தான் எழுதுறாரு. குருநாதரோட அருள்ல நடந்துகிட்டு இருக்கு. என் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். ரொம்ப ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை தான் நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்பயும் அதே சாதாரண வாழ்க்கை தான் வாழ்றேன் மனதளவுல. ஆனா வெளியில உங்களுக்கு பாக்குறதுக்கு வேற மாதிரி தெரியும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அது உங்களோட விஷன். வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்னாகுன்னா, மாரி ராஜகுமார நெருங்கிய நண்பன் ஒருத்தர் இருக்கான், உண்மையான நண்பன். அப்படி ஒரு நண்பன் உங்க எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் என்னுடைய வரலாறுல நின்றுட்டாங்க. கஷ்டத்துல நிக்கிறவன் தான் உண்மையான நண்பன். பணங்காசு வந்ததுக்கு அப்புறம் நிக்கிறவன் நண்பனாவே யாரு வேணாலும் வரலாம். அதுக்கப்புறம் அவ்வளவு தூரம் அவனுக்கு கடன் ஆகி போச்சு. அவன் சக்திக்கு மீறி கிரெடிட் கார்டு, ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் ஸ்வைப் பண்ணி கொடுத்துட்டான். ஒரு நாள் கூட என்ன ஏண்டா இப்படி பண்ண, 3 வருஷம் டிமி கொடுக்குறேன் முடியல, என்ன பண்றது? அந்த சூழ்நிலை கூட என்ன ஏண்டா இப்படி பண்ணுன்னு கேட்கல. டேய், இவனுங்களை சமாளிக்கிற ஐடியா கூறான்னு கேட்டான். எப்படி ஒரு நண்பன் பாருங்க. அவனும் நானும் எதர்ச்சியா வந்து ஒரு மேரேஜுக்கு போறோம். இங்கதான் என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரிதான் வாழ்க்கை, சினிமா துறை, பணம், காசு, பேரு, புகழ், இப்படியே போயிட்டு இருந்த வாழ்க்கை. ஒரு கட்டத்துல எங்க போறோம் அப்படின்னா, ஒரு எங்கேயாவது ஒரு ட்ரெக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்புறோம். அவர் கூட அவன் கூட அவரோட மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருத்தர் வர்றாரு. அப்ப அவன் ஆர்பிஎஸ், ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இப்ப சிட்டி பேங்க்ல வேலை செஞ்சு இப்ப மறுபடியும் காக்னிசன்ட்ல அவன் பிளேஸ்மெண்ட் ஆயிட்டான். நம்ம பரம்பூர் ஃபவுண்டேஷனோட அனதர் மேனேஜிங் ட்ரஸ்டி, அவன் டெபியூட்டி மேனேஜிங் ட்ரஸ்டி. என்ன ஆகுது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அப்படியே கிளம்பி போறோம். போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 3 பேரும் கார்ல போகும்போது நாகலாபுரம் ஃபால்ஸ்னு சொல்லி ஆந்திரால இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகலாபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்க, சூப்பர். அந்த ஃபால்ஸுக்கு போகும்போது என் வாழ்க்கையில கண்ணதாசனுக்கு மேலே நம்மளாம் பெரிய கடவுள் மறுப்பாளன். நம்ம அவரே அப்புறம் எத்தனை பாடல்கள் முருகனுக்கு எழுதினாரு, சிவனுக்கு எழுதினாரு, எத்தனையோ பேத்துக்கு எழுதினாரு. நாகலாபுரம் ஃபால்ஸ் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க வந்து ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வர்றாரு. வந்து, தம்பி இங்க ஒருத்தர் விழுந்து இறந்துட்டாரு, அதனால ஃபால்ஸ் க்ளோஸ்டு, யா நாட் அலோடு அப்படிங்கிறாரு. செம்ம கடுப்பாகி போச்சு. 90-100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தா சென்னை ஆந்திரா பார்டர் தான் அது. தமிழ்ல எல்லாருமே பேசுவாங்க, என்னடா இப்படி சொல்றாருன்ட்டு. அப்புறம் அவர் என்ன, பக்கத்துல இன்னொரு ஃபால்ஸ் இருக்கு, அங்க வேணா போங்க, அங்க போறோம். அங்க போய் நிப்பாட்டி ஜாலியா குளிக்கலான்னு போனா, அங்க இன்னொரு போலீஸ்காரர் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க விதி எப்படி விளையாடுது பாருங்க. அங்க போனா என்ன நடக்குதுன்னா, அங்க இன்னொரு போலீஸ்காரர் ரெடியா வெயிட் பண்றாரு. தம்பி, இன்ஸ்பெக்டரோட பையனே விழுந்து இறந்துட்டாரு 1 வாரத்துக்கு முன்னாடி. என்னடா இந்த வாரம் சாகும் வாரமான்னு கடுப்பு ஆகி போச்சு எனக்கு. அப்ப அங்கேயும் அலோவ் பண்ணல. பக்கத்துல வேணா நீங்க வந்து இன்னொரு அருவி இருக்கு, அங்க வேணா போங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. எங்களுக்கு கடுப்பாகி போச்சு. இதுக்கப்புறம் எங்க அருவிக்கு போறது குளிக்கிற, ஆல்ரெடி 12 மணிக்கிட்ட ஆகி போச்சு. இதுக்கப்புறம் எங்க போறது? சரி, திருப்பதிக்காவது போலான்னு ஒரு பிளான் ஒன்று பண்றோம். அப்பதான் அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, பக்கத்துல கைலாச கோணான்னு ஒரு அருவி இருக்கு, அங்க போங்க. தண்ணி கம்மியா தான் வரும், பட் அங்க நல்லா இருக்கும். அகத்தீர் பிரதிஷ்ட பண்ணலைங்க, என்னத்த அகத்தீர் வந்தாரு பிரதிஷ்ட பண்ணாருன்னு. அப்பயே ஒரு கடுப்பு, இதனால தண்ணி வருவாங்க கம்மியா தான் தம்பி வரும், ஆனா நல்ல அருவி அப்படிங்கிறாங்க. என்ன காமெடினா, நீ நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அவ்வளோ நாள் நான் வச்சு சாப்பிடவே இல்லை நான். ஏன்னா திடீர்னு அதுல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ரஜினி ஆக்டர் ரஜினிகாந்தோட கூடவே இருந்த ஒருத்தர், எனக்கு ரொம்ப க்ளோஸ், அது பேர் சொல்ல விரும்பல, டக்குன்னு ஒரு நாள் ஃபோன் பண்றாரு. தம்பி, நீங்க நான்வெஜ்ஜை விட்டுருங்க அப்படிங்கிறாரு. என்னடா திடீர்னு கூப்பிட்டு ஒரு நான்வெஜ்ஜை விடு, டக்குன்னு எடுத்தோடனே ஃபோன்ல அதுதான். 6 மாசத்துக்கு முன்னாடியே யோசிச்சேன் நான், சரி ஏதோ நல்ல காரணத்துக்கு தான் சொல்லுவார் போல, அப்பவே விட்டுட்டேன். அப்புறம் சாப்பிடவே இல்லை. இப்போ மறுபடியும் எங்க நான்வெஜ் சாப்பிட்ற ஆசை வருதுன்னு பாருங்க, நோட் பண்ணுங்க. கைலாச கோண அருவிக்கு வர்றோம், காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். நிப்பாட்டின உடனே அங்க வந்து ஆந்திரா ஸ்டைல்னா தெரியும்ல, நல்ல காரசாரமா வறுவெல்லாம் வேற லெவல்ல சமைப்பாங்க. அருவி வேற, குளிச்சுட்டு வந்தா அப்படி பசி எடுக்கும், அப்படிப்பட்ட ஒரு இடம், ஸ்மெல்லு தூக்குது. அவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்துட்டேன், என்னமே தோணல. ஆந்திராக்கு மறுபடியும் ஆசை வருது, சரி நான்வெஜ் சாப்பிடலான்னு. ஒரு 1000 or 750 சம்திங் எனக்கு எக்ஸாக்டா அமௌண்ட் ஞாபகம் உள்ள கொடுத்து, காரசாரமா சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல குளிக்கிறக்கா போறோம். உள்ள கிராஸ் பண்ணி போறோம், அருவியில போய் குளிக்கல, நமக்கு திமுறு பாருங்க.
அருவியில எங்கிருந்து தண்ணி வருது, மேல ஒரு குளம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு, மலை ஏறி மேல போனோம். அது யாரும் அவ்வளவு சீக்கிரம் போகவே முடியாது அந்த இடத்துக்கு. அந்த இடத்துக்கு நாங்க மூணு பேரும் மேல ஏறி போனா நமக்கு மேல அங்க வல்லாதி வல்லவர்கள் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஏழு பேர் குளிச்சுட்டு இருக்காங்க உள்ள. அட்டப்பாவீங்களா, எந்த இடமும் விட்டு வைக்க மாட்டீங்களா நீங்க. என்று மனசு நினைச்சா அப்புறம் இறங்கி குளிக்க ஆரம்பிக்கிறேன் ஜாலியா. கட்டோடு குழலாட ஆடவே பாட்டு பாடி ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கோம். குளிச்சுட்டு இருக்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாலு அஞ்சு பசங்க அந்த ஏரியா பசங்க கிளம்பி வரானுங்க. ஒருத்தன் அங்கிருந்து கீழே குதிக்கிறான், ஒருத்தன் மரத்துல இருந்து ஜாலக்கு வேலையெல்லாம் காட்டுறான், ஒருத்தன் பின்னாடி இருந்து குதிக்கிறான். இவனுக்கு ஆக்டிவிட்டிஸே சரியில்லை. கொஞ்ச நேரத்தில் நோட் பண்ணியாச்சு, அவனுக்கு பொருட்களை திருடுறதுக்கு தான் வந்திருக்கானுங்க. இப்படியே அவனுங்களையே பார்த்துட்டு இருக்கிறான், அவனுங்க எங்களையே பார்த்துட்டு இருக்கிறானுங்க. பேசவே இல்லை, ஒரு 10-15 நிமிஷம் பேச்சுவார்த்தையே கிடையாது. அவனுங்க என்னைய பாக்குறானுங்க, நான் அவனுங்களை பாக்குறேன். அவனுங்க என்னைய பாக்குறான், நான் அவனுங்களை பாக்க. ஒரு கட்டத்துல அவனுங்க டயர்ட் ஆயிட்டானுங்க. ஆனா பரவாயில்லண்ணா நீங்க குடிங்கண்ணா அப்படின்னு ஏதோ அந்த தெலுங்கு கலந்து தமிழ்ல பேசுறான். பரவாயில்ல தம்பி, நீங்க குடிங்க தம்பி அப்படிங்கிறோம். அவனுங்களும் இறங்க மாட்டானுங்க, நாங்களும் இறங்க மாட்டோம், அவனுங்களும் இறங்க மாட்டான், நானும் இறங்க. ஒரு சமயத்துல கடுப்பாகி போச்சு, இது எப்படியும் வேலைக்கு ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. அந்த திருட வந்திருக்கானுங்கன்னு தெரியுது. ரொம்ப டென்ஷன் ஆகி போய் ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாகி போய் இவன் கூப்பிட்டே மாறி இவனுங்க நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டானுங்க போல. கடுப்பு, அவ்வளோ கடுப்பு, எவ்வளோ ஆத்திரம் தெரியுங்களா. அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து ஒரு நிம்மதியா கூட இருக்கணும். பேசிக்கலி ஐ எம் எக்ஸ்ப்ளோரர். அந்த டைம்ல ஒரு 7-8 கண்ட்ரி கிட்ட சுத்தி இருந்தேன். இப்ப போன இடத்துல ஒரு திருப்தி கிடைக்கலன்னு கடுப்பு வேற. அப்ப என்ன பண்றேன், சரி வாடா கீழே போலாம் அப்படின்னு கீழே போகும்போது இப்ப ஆசை வேற. எப்படி நல்ல தண்ணியில குளிச்ச டயர்டு, இப்ப மைண்ட் எல்லாம் எதுல இருக்குன்னு சொல்லுங்க. வறுவல் கோழி என்ன, டேஸ்ட் என்ன, ஆஹா போய் வேற லெவல்ல சாப்பிட போறேன்டான்னு போறேன். ரைட் சைடு இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, கீழே இறங்கி போகும்போது மேல போ அப்படின்னு. என்னடா நம்ம வாழ்க்கையிலே தொடக்கி இப்படி ஒரு சம்பவத்தை அனுபவிச்சதே இல்லையே. மேல போன்னு சொல்லுதேன்னு சொல்லி ஒரே குழப்பம் எனக்கு. லைட்டு திரும்பி பார்த்தா ஒரு மலை மாதிரி இருக்கு, படிக்கட்டா இருக்கு, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஜீவ சமாதி அப்படின்னு போட்டிருக்குது. ஒன்றும் புரியல. மேலே போ அப்படின்னுது. மேலே ஏறினா ஒரு பாவடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது. நான் மாறியும் நான் எப்பயுமே எனக்காக இன்னொருத்தங்களை அப்படி ஹர்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து போய் சாப்பிடுங்க, நான் ஏதோ மேலே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஏதோ கூப்பிட்ற மாதிரி இருக்கடா நான் மேலே போகிறேன்னு. அவன் நான் இல்லாமல் ஜட்டி கூட போட மாட்டான் யாரும் மாறி. ஏன்னா உடனே விட்டுட்டு நாங்கள் மட்டும் போய் சாப்பிட்றதா, நானும் உன் கூட வரேன், இவன் மேலே ஏறிட்டான். இவன் மேலே ஏறணும், அவன் மேனேஜரும் மகா உங்களை விட்டு நான் இப்படி வரது, நானும் வரேன். மூணு பேர் மேலே ஏறுறோம். இல்லை அவர் மட்டும் கொஞ்சம் பில்டப் ஆனால் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் வெளியிலேயே படுத்துக்கிட்டார். அவர் அது பெரிய கிரவுண்டு, இப்போ கிரவுண்டில் ஜாலியாக படுக்கலாம், குரங்கு வரும் போகும், நல்லா காத்தடிக்கும், நல்லா ஜில்லுன்னு படுத்துட்டார் வெளியில். உள்ளே போனால் இவங்க ஆக்டிவிட்டீஸே எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு கதவு வெளியில் இருக்குது, அந்த ஜீவசமாதி நீங்கள் போயிருந்தீங்கன்னா தெரியும். எனக்கு ஜீவசமாதினாவே என்னென்னு தெரியாது முதல்ல, அதான் ஹைலைட். இதில் உள்ளே போனால் ஒருத்தங்க காய்கறி வெட்டுறாங்க, ஒருத்தங்க தேங்காய் துருவுறாங்க, ஒருத்தங்க இதை பண்ணுறாங்க. எல்லாரோட முதல்ல ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு தெரியுது. அப்படி வேலை பார்க்குறாங்க. ஒரு பாலடைஞ்சு பில்டிங்க்கு என்னடா இப்படி வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம பார்த்த பூரா ரிச்சான இடம், பலாசோ தேட்டரு, சத்தியம் மாலு, சினிமாலு, இப்படியே பார்த்துட்டு இருந்தவனுக்கு ஒரு பாலடைஞ்ச இடத்துல என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்கதான் ட்விஸ்ட்டு. உள்ளே போனோடனே உள்ளே போனால் காஞ்சி விஸ்வநாத சுவாமியில் ஜீவசமாதின்னு போட்டிருக்கு. உள்ளுக்குள்ளே தான் அவரோட ஜீவசமாதி இருக்கு. உள்ளுக்குள்ள அவரோட ஜீவசமாதி இருக்கும்போது பெருமாள் முதலியார் இப்போ இருக்கிறார். அவர் பெருமாள் முதலியாரா என்ன தெரியாது. பக்கத்தில் போய் நான் உள்ளே போகணும் அப்படின்றேன். போனோடனே யார் தம்பி நீங்கள் வந்ததும் வராமல் உள்ளே போகணுன்றீங்க, தமிழ் நல்லாவே பேசுகிறார். இல்லை கீழே போயிட்டு இருந்தேன், டக்குன்னு வந்து எனக்கு மேலே யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதனால தான் மேலே வந்து நான் உள்ளே போகணுங்க அப்படின்றேன். உள்ளெல்லாம் போக முடியாது, உள்ளே உட்காருங்க, உபயோகாரர்கள் மட்டும்தான் உள்ளே அலவுடு அப்படின்றாங்க. சரி நான் பாட்டுக்கு வந்து கண்ணை மூடி உட்காந்து அப்புறம் கண்ணை திறந்தானே அவரே மறுபடியும் கூப்பிட்டார் வாங்க அப்படின்னாரு. என்னங்க ஏன்னு, யார் நீ எங்கேருந்து வர, சினிமாவில் இருக்கேன், சினிமாவுக்கு டைரக்டராக ட்ரை பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். என்னப்பா சினிமா துறங்கிற, எப்படிப்பா 40-45 நிமிஷம் எப்படிப்பா மெடிடேஷனில் உட்காந்துருக்கேன் அப்படின்னார். எனக்கு தூக்கி வாரி போடுது. கண்ணை மூடி கண்ணை திறந்த மாதிரி தான் இருந்தது. பார்த்தேன் 45 நிமிஷம் மெடிடேஷன் உட்காந்துருக்கேன். லைஃப்லேயே அவ்வளோ நேரம்லாம் உட்காந்துல, 5 நிமிஷத்துக்கு மேலே மனம் ஒருநிலைப்படாது எழுந்திரிச்சு போயிடுவேன். இவர் புரிஞ்சுக்கிட்டார், ஏதோ இன்டர்லிங்க் இருக்கும் போலன்ட்டு. நீ உள்ளே போப்பா அப்படின்றார். என்னங்க சொல்கிறீங்க போப்பா உள்ள அப்படிங்கிறார். உள்ளே போனோடனே தீபாவாரணை தட்டை கையில் கொடுத்து நீ தீபாவாரணை காட்டுனார். அடுத்த ஷாக், என்னடா அது என்னங்க சொல்றீங்க அப்படின்னோடனே காட்டுப்பா அப்படிங்கிறாரு. அப்போ தீபாவாரன்னு காட்டுறேன். காட்டி முடிச்சோடனே உனக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கப்பா அப்படிங்கிறாரு. 5 வருஷமா படம் டேக் ஆஃப் ஆகல. ப்ரொடியூசர் பிரச்சனை, டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனை, போன இடத்துல எல்லாம் பிரச்சனை, பணங்காசுக்கு மட்டும் சிறப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன கேட்பான் அவள் பையன் போனோடனே, என்ன கேட்பான், படம் டைரக்ஷன் ஆகணும், நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும் தானே கேட்பான். என்ன தெரியுமா கேட்டேன், இன்னைக்கு வரைக்கும் ஷாக்கிங்காக இருக்கு எப்படி என் வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததுன்னு.
கண்ண மூடி ஐயா எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டேன். பிரிய சாக்கு, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சாக்கு, எப்படி என் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்தது, எப்படி என் வாயில இருந்து அப்படி ஒரு ஞானம்னா என்னன்னே தெரியாது எனக்கு. எங்கேயோ ஏதோ கேள்விப்பட்ட ஒரு பேர், அவ்வளவுதான். ஞானத்தை கொடுங்க டங்குன்னு பெல்லடிக்கிறார் அவர், மனசுக்குள்ள நினைச்சதுக்கு பெல்லடிக்கிறார். வெளியில வரேன், பெருமாள் முதலியாரோட பையன் சிதம்பரம் அண்ணன், தம்பி இங்க வாங்கன்னு மாறி என்னையும் உட்கார வச்சு, ஞானம்னா என்னன்னு தெரியுமா தம்பின்னு பெட்ஷீட்ல உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறாரு. அடுத்த ஷாக்கு என்ன, இப்பதான் உள்ளுக்குள்ள நம்ம மனசுல நினைச்சதுக்கு இவர் விளக்கம் கொடுக்கறாருன்னு உட்கார்ந்து கிளாஸ் அரை மணி நேரமா போகுது, ஒரு மணி நேரம் ஆகி போச்சு. வெளியில இருந்தவர் உள்ள வந்துட்டார், யாரு, அசிஸ்டன்ட் மேனேஜர் உள்ள வந்துட்டார். உட்கார்ந்தா நான்வெஜ்னா என்னன்னு அடுத்த கிளாஸ், நான்வெஜ் எப்படி சாப்பிடணும், எதனால சாப்பிடுறாங்க, எதனால இப்படி நடக்குதுன்னு போட்டு பிரிச்சு மேயறாரு. நான்வெஜ் சாப்பிட்ற ஆசையே போயிருச்சு எனக்கு. அப்புறம் தான் இந்த அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றது. அடுத்த ஷாக், பொதுவா இந்த மாதிரி ஒருத்தனை வச்சு செய்யணும் அப்படின்னா ஒண்ணு அமாவாசையில பௌர்ணமியை தான் சித்தர்கள் சூஸ் பண்ணுவாங்க. இதுவே தெரியல எனக்கு, எப்படி கொண்டு போய் கனெக்ட் பண்ணிருக்குது பாருங்க, சான்ஸே கிடையாது. அப்புறம் அங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து அவர்கிட்ட பேசி முடிச்சோன்னே அப்புறம் வர்றோம், சிக்கன் சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சு எனக்கு. அப்புறம் மாறி மட்டும்தான் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் மாறி சாப்பிட மாட்டான்னு நினைச்சா அவன் சாப்பிட்டுட்டான். கூட வந்து மேனேஜர் சிக்கன் சாப்பிடல அன்னைக்கு. கேட்கணும், ஏன் ப்ரோ நீங்க சாப்பிடுங்க ப்ரோ அப்படிங்கிற, அட போங்க மகா நான் என்னத்தை போய் சாப்பிடுறேன், அவர் பேசின பேச்சுக்கு நான் ஒரு வருஷத்துக்கு நான் சிக்கன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் போல. சரி முடிஞ்சது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே இடத்துக்கு போகணும்னு எனக்கு தோணுது. ஏன், ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான இடம், அங்கே போனால் ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருக்கே, ஜாலியா இருக்கேன்னு மறுபடியும் கார் எடுத்துட்டு நானும் மாறியும் தான் மறுபடியும் போறோம். அப்போ அந்த மேனேஜர் வரல, கூப்பிட்டேன் பாருங்க, அது விலக்கி விட்டுரும், அடுத்தடுத்த ஆளுங்க விலக்கி விட்டுரும். மாறி அடுத்து வரா, மறுபடியும் அங்கே போனா கரெக்டா பாருங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போறேன், கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48வது நாள், ஒரு மண்டலம் முடியுது அன்னைக்கு. எப்படி கனெக்ஷன் பாருங்க. உள்ள போன உடனே கரெக்டா உட்காந்துட்டு இருக்கேன், அப்படியே உட்காடுறேன், ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்றவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க, என்ன இது ஒன்றும் புரியல, இவங்க கணக்கு வழக்கே ஒன்றும் தெரிய மாட்டேன். அப்பதான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு தாத்தா என்னை கூப்பிட்டார், வா இங்க அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்டு பக்கத்துல போனோடனே அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு சில மருந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க, மருந்து கொடுக்குறேன், கீழே போட்டுறாத, புரியுதா அப்படின்னாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு, அதை பேசத்தான் வராரு, அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கிராஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் இருந்தது அப்பவே. நீ தானம் செய் அப்படின்னாரு. ஐயா நிதானம் செய்ய சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன். பரவாயில்லையா, உனக்கு இவ்வளவு புரியுதா அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க. பிரிச்சு மேயிறாப்புல ஈகோ ஃபுல்லா சுக்கு சுக்கா உடையுது, அடிச்சு நொறுக்கிறாப்புல அடிக்கிற பால் ஃபுல்லா சிக்ஸ் தான். 92 வயசுல ஒரு கிழவனுக்கு இவ்வளவு பேச்சு வருமானது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நம்ம ஏதோ அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஏதோ வயசு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையோட வேற லெவல பேசுறாருன்னு சொல்லி ஷாக்கு. அப்புறம் 1 hourல எனக்கு 1 bathroom வருது. ஐயா இருங்க, 1 bathroom மட்டும் போயிட்டு வந்தா வேகமா எழுந்திரிச்சு போறேன். போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு 10 பேர் சூழ்ந்து நின்றுட்டாங்க. சூழ்ந்து நின்றுட்டு, தம்பி அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது சொல்லிதான் ஆரம்பிச்சாரு, யாருக்கும் சொல்லக்கூடாது, இப்போதைக்கு சொல்லக்கூடாது, ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கு புரியும் எல்லாமே, அப்ப நீ சொல்லுனாரு, இப்ப நான் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு. அவர் யாரு தெரியுமா தம்பின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன தெரியும், தெரியாது. அவர் யார்ட்டையும் பேசவே மாட்டாரு தம்பி. அவர் பேரு கந்தசாமி. காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளை ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் வேணுங்கிற எல்லாமே பண்ணது அவர் தான். காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் தொடுறதுக்கு அலோவ் பண்ண ஒரே ஆள் அவர் தான், வேற யாரையும் தொடக்கூட விடமாட்டார். ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸ் பா. அவர் உங்ககிட்ட இவ்வளவு பேசுறாருன்னா எங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்குன்னா எனக்கு தூக்கி வாரி போடுது அடுத்த செகண்ட். அதுக்கு முன்னாடி நடந்த காமெடினா, அவர் என்னை பார்த்தோன்னே கணிச்சேன், தம்பி நீ யோகாசனம் எல்லாம் பண்ணுவியான்னு கேட்கிறாரு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து யோகா ஆசனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா அவர் பார்த்தோன்னே இப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு, ஆமாங்க ஐயா பண்ண உங்களுக்கு எப்படி தெரியணும்னு செகண்ட் ஆஃப் போகுது. பிரிச்சுட்டாரு அக்கக்கா, பிரிச்சு கழட்டி மாட்டிட்டாரு என்னை அப்படியே. அவ்வளோதான், ஃபுல் ஈகோ உடஞ்சு ஒரு 92 வயசு கிழவனுக்கு இவ்வளோ பேச்சான்னு சொல்லி ஷாக். அவர் யாருக்கு ஃபோன் நம்பரும் கொடுக்க மாட்டாரு. கடைசியில் அவர் ஃபோன் நம்பர் இன்ஃபேக்ட் அட்ரஸ் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2-3 times மீட் பண்ணும்போது தான் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. அவர் கூட உட்காந்து சாப்பிட சொல்றாரு, பேசுறேன். அங்கதான் வந்து அவர் குண்டலினி கிண்டலினு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னடா ஏதோ குண்டலினிலாம் ஏதோ சொல்றாரு, என்னன்னு நீங்க நம்ப மாட்டீங்க. அடுத்து ஒரு அம்மா வந்தாங்க அங்கவே அதே டைம்ல, தம்பிங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இத்தனைக்கும் அவர் பேசினது அவர் அம்மாவுக்கு தெரியாது, எங்கேயோ இருந்து வராங்க. அவங்க பேரு பரஞ்சோதி விஸ்வேஸ்வரி அம்மையார். குண்டலினா என்னன்னு தெரியுமான்னு கிளாஸ் எடுக்கிறாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஆஹா இது ஏதோ பெரிய மேட்டரா இருக்கும் போலயே. கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா வேற இருக்கு. நமக்கு தான் இந்த சூப்பர் நேச்சுரல் அபிலிட்டிஸ்லாம் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வேற மாதிரி. இந்த அம்மா செம்மையா பேசுறாங்கடா, நம்மளே பேசாம வீட்டில் ட்ராப் பண்ணிடுவோம்டா, கேள்றா எங்க போறாங்கன்னு கேள்றா. அவன் டெக்னிக்கா பேசிடுவான் யாரா இருந்தாலும், நானே நல்லா பேசுவேன், எனக்கு மேல நல்லா பேசுவாங்க. அவன் யாரா இருந்தாலும் அம்மா அக்கா தம்பி தங்கச்சின்னு பேச ஆரம்பிச்சான். போய் அம்மா எங்கம்மா போறீங்க, திருத்தணி போறோம்ப்பா. அம்மா நாங்களே உங்களை கார்ல ட்ராப் பண்ணிடுறோம்மா அப்படிங்கிறான்.
அந்த அம்மா அப்படியே மேலங்கி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எதுக்கு நாங்கள் பேசுகிறதா அவங்க கேட்குறதுக்கு தான் கூப்பிட்றான்னு தெரிஞ்சோன்னே அவங்களோட ஒரு சீடர் ஒரு இன்னொரு லேடியும் வந்திருந்தாங்க. ரெண்டு பேரும் பின்னாடி உட்கார வச்சுட்டு இவன் மாறி கார் ஓட்டுறான், நான் இன்ஃபேக்ட் நான் கார் ஓட்டுறேன், இவன் பக்கத்துலேயே உட்காரான், குண்டல் என்னன்னு கிளாஸ் எடுக்கிறான், பிரித்து மேயிறாங்க அவங்க, தூக்கி வாரி போடுது, பைத்தியமே பிடிக்காத குறை. எனக்கு என்னடா வாழ்க்கை இது, இது வேற மாதிரி ஒரு வாழ்க்கையாக இருக்குது, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா பொய் தானான்னு சொல்லி சரியான ஷாக்கிங். ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ கொஞ்சம் புரிஞ்சு புரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆரம்பிக்குது என் தேடல். இன்னும் தீட்சை வாங்கலை. இந்த ஜீவசமாதினா என்னன்னு புரிஞ்சுக்கிறதா ஒவ்வொரு ஜீவசமாதியாக தேட ஆரம்பிக்கிறேன். யூடியூப்பில் கூகுளில் எல்லாத்துலேயும் தேட ஆரம்பிக்கிறேன். மொத்த லிஸ்ட்டும் வருது. ஒவ்வொரு ஜீவசமாதியாக போகிறேன், உட்காடுறேன், நோட் பண்ணுறேன், ஒன்றுமே புரியலை. ஒரு இடத்துக்கு போனால் நான் ஒரு குளிர்ந்த நெருப்புன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. ஒன்று நெருப்புன்னு சொல்லணும் இல்லை குளிர்ச்சி, நான் என்ன குளிர்ந்த நெருப்பு, நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லைன்றாங்க. இது என்னடா இது பெரிய குழப்பமாக இருக்குது. அவன் இருக்கும்போது நான் இல்லையா, நான் இருக்கும்போது அவன் இல்லை, இது என்னடா கனெக்ஷன், இது புரியல. அப்புறம் ஒரு இடத்துக்கு போன சிந்தனை கெட்டாத சிவரூபத்தை கான் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னடா இது சிந்தனை கெட்டாத சிவரூபமா, இதை எங்கே போய் காண்றது, பைத்தியமே பிடிச்சிருச்சு. அலையிறேன் அலையிறேன் தேடுறேன் ஓடுறேன். ஒரு கட்டத்தில் அந்த அம்மா கிட்ட தான் முதல் உபதேசம் குண்டலினி உபதேசம் வாங்குறேன். அப்படியே டிராவல் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே போது போது போது. எங்கேயோ ஒரு எலக்ட்ரிக்கல் டேமேஜ் எலக்ட்ரிக்கல் கொலாப்ஸ் தான் நினைக்கிறேன், எங்கே நடந்ததுன்னு தெரில. அப்புறம் உட்காந்தா பேச்சு எங்கிருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது, வருது 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 வந்துகிட்டே இருக்குது. காலியானா போதும் மறுபடியும் இறங்கிடும். புதுசு புதுசாக நீங்கள் இதுக்கு மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணவங்களாம் கேட்டு பாருங்க, வாலண்டியர்ஸ் யார் இருக்கீங்க கை தூக்குங்க. லாஸ்ட் டைம் கிளாஸ்ல பேசினதாக இந்த கிளாஸ்ல பேசியிருக்கேன்னா மேபி ஒரு சில விஷயங்கள் வரும். அவங்க லாஸ்ட் டைம் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, வாலண்டியரிங் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க லாஸ்ட் டைமே வந்து சொன்னாங்க, என்னங்க குருஜி நீங்க ஒரு டைம் கிளாஸ் அட்டன் பண்ணா இன்னொரு டைம் கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாதுன்றீங்க, ஆனால் ஒவ்வொரு கிளாஸும் புதுசு புதுசாக பேசுறீங்களே, நான் என்ன பண்ணுறது கேட்டீங்களா இல்லையா? இதில் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா நான் பேசுறதா இருந்தா தான் நான் யோசிக்கணும், நானே பேசுறது இல்லை, இதுதான் அம்மா சத்தியமான உண்மை. ஒன்ஸ் அந்த ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உட்காந்துடலாம். ஒன்ஸ் அந்த ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தகவல்கள் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போ இறங்கும் அப்படின்னா முதல்ல கொடுத்ததை முதல்ல வெளியில் சொல்லிடணும். நீ எல்லா ரகசியங்களையும் சொல்லக்கூடாது, எந்தெந்த ரகசியங்களை சொல்லணுமோ அந்த ரகசியங்களை சொல்லி கொடுக்கணும் முதல்ல ஒருத்தவங்களுக்கு. ஞான தானம் பண்ணணும். தீந்துரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதோ சின்ன ரகசியம் தெரிஞ்சால் இன்னொருத்தவங்க சொல்லி தரீங்களா? நீங்கள் சின்ன மேட்ரு ஒரு பிஸ்னஸ் மேட்ரு ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சதுனாலே இன்னொருத்தவங்க சொல்கிறீங்களா? நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கும்போது அடுத்த கட்டம் உங்கள் வளர்ச்சி இருக்கவே இருக்காது. பணம் காசு சேரும், அருள் சேரவே சேராது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஒன்றும் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவனை, என்ன ஏதுனே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தவனை இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த சீட்டை கொடுத்து உட்கார வச்சு அழகு பார்க்குறாருனா எங்கள் அப்பா காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட கருணையை நான் என்னன்னு சொல்கிறது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது நிகழும், ஒவ்வொரு மனிதனுக்கும் இது நிகழும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரே ஒரு விஷயம்னா அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும். எப்படி செயல்படணும்? முழு அர்ப்பணிப்பு இருக்கணும், குரு விசுவாசம் இருக்கணும். எனக்கே இவ்வளோ சோதனை வச்சுட்டு இருக்கிறார், இன்னும் வைக்கிறார் அவர். அப்பப்போ கேட்கறத கொடுக்க மாட்டார் டக்குன்னு, எனக்கு கேட்க மாட்டேன், இன்னொருத்தவங்களுக்கு தான் கேட்பேன். எப்படி டெக்னிக்காக அவர் பண்ணுறாரு பாருங்க, இவன் நம்மளை விட்டு வேற இடத்துக்கு போகிறானான்னு செக் பண்ணுறது, சரஸ்வதியை கூப்பிடுது அப்படின்னு மைண்டில் ஒரு தாட் வரும், ஏன் நீ சரி பண்ண மாட்டேன்னு திருப்பி கேள்வி கேட்பேன் அவர். நான் ஒருத்தர் ஒரு பையனுக்கு பேச்சு வரல, பேச்சு வர வைக்கணும், சரஸ்வதியை கூப்பிட்டு சரி பண்ணுறா அப்படிங்கிறார், ஏன் நீங்கள் சரி பண்ண மாட்டீங்களா உங்களுக்கு பவர் இல்லையான்னு கேள்வி கேட்குறது. ரெண்டு டைம் வரல, மூணு டைம் நாலா டைம் பையன் பேச ஆரம்பிச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அப்புறம் என்ன பண்ணுறது? என்ன குசும்புக்கார ஆள் தெரியுமாங்க இவர், ஐயையே இவன் நம்மகிட்டே இருக்கிறானா போகிறானா. அவங்க என்ன விருப்பப்படுறாங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்பா ஒரு அப்பா தான், உங்களுக்கு நூறு சித்தப்பா பெரியப்பா வச்சுங்க வேணான்னு சொல்ல, ஒருத்தரை நம்பு ஒருத்தரை பிடிங்கிறாரு. கிருஷ்ணர் என்ன சொன்னாரு பாஞ்சாலியோட சேலையை பிடிச்சி துரியோதனை எழுக்கும் போது, நான் ஏன் கிருஷ்ணா நான் இத்தனை டைம் கூப்பிட்டேன் வரவே இல்லையே, ஏமா எல்லாரும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நான் கூப்பிட்டேன், எடுத்தோனே நான் கூப்பிட்டு, நீ எடுத்தோனே கூப்பிட்டுருந்தா நான் இறங்கி இருப்பேன், நம்பிக்கை இல்லையே உனக்கு நான் வந்து சரி பண்ணுன்ற நம்பிக்கை இல்லையே, அப்பையும் பாரு தூணை பிடிச்சிக்கிட்டு தான் நான் கூப்பிட்டேன், அந்த தூண் மேல இருக்கிற நம்பிக்கை மேல இல்லையே உனக்கு. எஸ் ஆர்னோ நம்பிக்கை அப்படி இருக்கணும், 100% அசைக்க முடியாத நம்பிக்கையோட செயல்படும் போது ஒரு மலையவே ஓடுனா குடு குடு நின்று ஓடி போயிடும், தெரியுமா உங்களுக்கு? மாயை தானே. நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். நம்பிக்கையை எப்போ வளர்க்குறீங்களோ உங்களது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அந்த நம்பிக்கை வராது அவ்வளோ சீக்கிரம்.